Hi viewers, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சிம்பிளா செய்யக்கூடிய மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்மளுக்கு மஷ்ரூம் கையில இருந்துச்சுனா நம்ம டக்குனு இது மாதிரி செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு pan வச்சிருக்கேன். panல கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கறேன். சோம்பு சேர்த்தேனா ஒரு 2 வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த 2 வெங்காயத்தை பொடியா நறுக்கல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரவுன் கலர்ல ஆகட்டும். இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கட்டும்ங்க. மஷ்ரூம் அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கணும்ங்க. கேன்சரை வந்து எதிர்க்கக்கூடிய சத்து வந்து இந்த மஷ்ரூம் இருக்கு. வீக்லி ஒன்ஸ் மஷ்ரூம் சூப், கிரேவி இல்ல ஃப்ரை, எந்த எப்படி உங்க வீட்ல நீ விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி செஞ்சு உங்க நீங்களும் சாப்பிடுங்க, உங்க பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரவுன் கலர் ஆயிருக்கு. நான் ஒரே ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துப்போம். மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, தக்காளி வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்ப நான் வந்து பெரிய பெரிய வெங்காயமா இதுல சேர்த்தேன். இப்ப வந்து 2 குட்டி தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துப்போம். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வந்து நீளம் இல்லாம நறுக்கி வச்சிருக்கேன், இதை வந்து நம்ம சேர்த்துப்போம். இது நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு வேக வைப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன்னா இது தண்ணி விடும், அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நம்ம இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ அடுப்ப கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு நம்ம மூடியை போட்டு வேக வைக்கலாம். இப்ப கொஞ்சம் சுருங்கிருக்கு. இப்ப நம்ம இந்த டைம்ல வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிப்போம். மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோ. இப்ப இது வேகட்டும். உப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப வந்து இந்த மஷ்ரூம் வந்து இந்த மசாலோட கொஞ்சம் கலந்து விட்டுக்கோ. இப்போ நான் இந்த சின்ன கப் அளவுக்கு சைட்ல வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிப்போம். இப்ப இந்த கர்டோட இந்த மஷ்ரூம் இதெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃபிளேம் வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தயிர் நம்ம போட்டிருக்க அந்த மசாலா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்க்கும் போது நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல் உங்களுக்கு புரியும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இந்த டைம்ல வந்து கொத்தமல்லி தழைய வந்து ஆட் பண்ணிப்போம். நல்லா கலந்துடுங்க. இன்னும் உங்களுக்கு கிரேவி வேணா இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஃப்ரை வேணா நல்லா குக் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த தயிர்லயே கூட நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து தயிர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவாய்ட் பண்ணிட்டு மெத்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நீங்க வந்து அந்த மஷ்ரூம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ
மஷ்ரூம் மசாலா ரெடிங்க உங்க வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். சிம்பிளாவும் செஞ்சிடலாம். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வியூவர்ஸ். மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் திருப்பியும் உங்களை சந்திக்கிறேன் வியூவர்ஸ். பாய் வியூவர்ஸ்.